இந்த வீடியோவில் வந்து நம்ம லைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ என்விரான்மெண்ட் வந்து நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஷைனஸ் கம்மியாக இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து லைட் வந்து நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூ வந்து டபுள் மடங்கு ஆக்குறேன். ஸோ 18,000 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் 18,000 ஓகே 18,000 சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டர் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என்விரான்மெண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போயிட்டு இமேஜ் வந்து நான் இதோட என்விரான்மெண்ட்டில் அவுட் கலரில் இமேஜ் வந்து வேறு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை கம்பேரிசனுக்காக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த அகெயின் ரெண்டர். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் டைம் கூட கம்பேர் பண்ணும்போது லைட்டு மட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் இங்கே ஷைனிங்னஸ் வரல. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஷைனிங்னஸ் வர்றதுக்கு ஒன்று, அந்த மெட்டீரியல் வந்து டபுள் ஷேட் ஷேடிங்கில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ நான் லைட்டிங்கில் போயிட்டு டூ சைடு லைட்டிங் அப்படிங்கிறத எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பிளாக்காக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ரெட் கலர் இருக்குது. ஸோ இது வந்து பிளாக்காக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஷைனிங்னஸ்ஸே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷைனிங்கே வரல, இது மட்டும்தான் ஷைனிங் வந்திருக்கு. அதுக்கு அதுதான் ரீசன். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலில் போயிட்டு ரிவர்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ ரிவர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதையவே வந்து மற்றதுக்கும் பண்ணலாம். நார்மலாக ரிவர்ஸ் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கீ அகெயின் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கீ கொடுத்துக்கலாம். ஓகே இதுக்கும் ஜி கீ கொடுத்துக்கலாம். அதனால தான் இதில் வந்து ரிஃப்ளக்ஷன் ஷைனிங்னஸ் வந்து வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ ஜி ஜி ஓகே இந்த நம்ம வந்து இது என்ன அப்படின்னா நார்மலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபேஸ் வந்து இப்போ எந்த டைரெக்ஷனில் பார்த்துருக்கோ அதுதான் வந்து நார்மலைசேஷன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் வந்து உள்ள டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கும், இங்கே பிளாக்காக இருக்கும். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவல் மெட்டீரியல் என்ன அப்ளை பண்ணுமோ அது வரும். அதே மாதிரி இந்த டோருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி திக்னஸ் கொடுத்துருக்கோம், அதனால் அதோட சென்டர் பார்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஷைனிங்னஸ் வரல. அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஷைனிங்னஸ் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அந்த ஜிக்கு ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த ஷைனிங்னஸ் நம்ம வரும். ஸோ இது இதனால தான் நம்மளோட லைட்டிங் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம். ஆக்சுவல் ப்ராப்ளமே இதுதான். ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ. ஸோ இங்கே எங்கெல்லாம் வருதோ ஜி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ. இப்போ வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். அதை இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே தான், யூவி இதுக்கு வரும் ஆனால் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஓகே இதெல்லாம் நம்ம வந்து மாடல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் லைட்டிங் அண்ட் டெக்ஸ்சரிங் பண்ணும்போது அதெல்லாம் செக் பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ ஜி கீ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ. நமக்கு டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்துலேயுமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ ஜிக்கு ரைட். ஓகே ஓகே இப்போ எல்லா பக்கம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு ஷேடிங்கில் டூ சைட் ஷேடிங் இது வந்து ஜஸ்ட் நம்ம வியூக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் வேறு இடத்துல எல்லாம் சேஞ்ச் ஆகுது, உள்ள இன்டீரியரில் சேஞ்ச் ஆகுது. நம்ம இன்டீரியரில் நம்மளுக்கு அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் அங்கே எப்போ போல் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே மற்ற இடத்துல எல்லாம் வேணும். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபுல் ரெண்டரே பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ இது கூட கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம முதல்ல அந்த லைட் செட்டப்பே கொண்டு வரலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு குவாட்ராட்டிக்லேருந்து நோடிக்கு 0.4 கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேருந்து தான் ப்ராப்ளமே ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், இதையும் செலக்ட் பண்ணிட்டு 0.4 நோடிக்கலேருந்து, சாரி குவாட்ராட்டிக்லேருந்து நோடிக்கே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ என்விரான்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ணுவோம், ஓவரால் ரெண்டர். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், இதையும் டெலீட், தென் இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே ரைட், இதையும் இதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், ரெண்டர். ஓகே இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்னஸ் வந்து இங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே ஆக்சுவலாக வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா சைடும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருந்ததெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இம்ப்ரூவ், இப்போது முதல்ல டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்குள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ தெரியுது. பட் இது வந்து நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இது வராது, அது அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது இதெல்லாம் ஷைனிங்னஸ் இல்லையோ, இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுலேயே வந்திருக்கு. ஸோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பட் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் வந்து ஓவரால் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இன்னமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.